வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சுந்தர் சி டைரக்ஷனில் ஆர்யா ஆண்ட்ரியா நடித்து வந்திருக்க அரண்மனை பார்ட் 3 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அரண்மனை 3. இப்போ இந்த படத்துடைய ரிசல்ட் என்னென்னா, படம் பார்த்தா 190 பேர் படத்துடைய டிக்கெட் வாங்கின காசு வேஸ்ட்டுன்னு புலம்பிட்டு போகிறாங்க. சொல்லப்போனால் ஒரு சில பேர் காண்டில் இதெல்லாம் ஒரு படமானு பாதியிலே படத்தை விட்டு போய் நான் டிக்கெட் வாங்கின காசை திருப்பி கொடுங்கன்னு தியேட்டர் கவுண்டர்கிட்ட போய் சண்டை போகிற நிலைமையும் இந்த படத்துக்கு வந்திருக்கு. அப்படின்னா நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க, எப்பேற்பட்ட திராவையான படத்தை எடுத்து வச்சுருக்காங்கன்னு. இதில் இந்த படத்துக்கு மார்னிங் ஸ்பெஷல் ஷோ வேறு, அதையும் வேலை மெனுக்கிட்டு டிக்கெட் புக் பண்ணி காலங்காலத்தில் வந்து பார்த்தாங்க பார்த்தீங்களா ஒரு கூட்டம். அவங்கள நினச்சதான் சிரிப்பு சிரிப்பாக வருது. ஒரு நாளும் கமல்ஹாசன் இந்த மாதிரி ஒரு அட்டு படத்தில் நடிக்கவும் மாட்டார், எடுக்கவும் மாட்டார். இப்போ புரியுதா அன்பேசிவம் படத்துக்கு யார் டேரக்டர்னு? அன்பேசிவம் படத்தில் சுந்தர் சி தான் டேரக்டர்னு நேம் வந்தாலும் சேச்சே நீ எல்லாம் இதெல்லாம் எடுக்க முடியுமா? அது கமல் படம். இப்போ இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் அன்பேசிவம் படத்துக்கு சுந்தர் சி தான் டேரக்டர்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு சில இன்டர்வியூவில் நான் அன்பேசிவம் படத்துக்கு டேரக்டர்னு பெருமையாக சொல்லிப்பார் சுந்தர் சி. ஆனால் இது வரைக்கும் கமல் சைட்லேருந்து அன்பேசிவம் படத்துக்கு சுந்தர் சி தான் டேரக்டர்னு வாயை திறந்து சொன்னதே இல்லை. இனிமேலும் சொல்ல மாட்டார். படம் பார்க்குற எல்லாரையும் முட்டாள்னு நினச்சி படம் எடுக்கிறாரா, இல்லை இந்த மாதிரி மொக்க படம் எடுத்த அவர் ஒரு முட்டாளான்ட்டு பல பேருக்கு தோணுது. இதில் என்னென்னா, இது ரெண்டுமே உண்மை தான். ஏதோ ஒரு விதமான ஃபேமிலி ஆடன்ஸ்க்காக தான் இந்த மாதிரி படம் எடுக்கிறேன்னு அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. என்ன தான் இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருந்தாலும் தியேட்டரில் எங்கேயோ ஒரு 10 பேர் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நாம் இந்த படம் பார்த்து காண்டாகிறத விட அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்கும்போது தான் இன்னும் காண்டாகுது. உங்களை மாதிரியான ஆட்களால் தான் அவர் இந்த மாதிரியான கழிச்சடையெல்லாம் எடுத்து தள்ளுறாருன்னு கோபமும் வருது. அரண்மனை ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் அந்தளவுக்கு நல்லா ஓடுன்னு அவரே எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதுவே ரஜினி நடித்த 1000 ஜென்மங்கள் படத்துடைய கதைன்னு ஒரு பிரச்சனை ஓடிச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு விதமாக சால்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கதையை காப்பிடக்கூடாது, பெஸ்ட்டு ஹாலிவுட் படத்துலேருந்து கடைசியாக வந்த காஞ்சனா வரையும் எந்த படத்துலையும் வர நல்ல சீனை மிஸ் பண்ணவே கூடாது. இன்க்ளூடிங் சாமி படத்தில் வர பயங்கரமான பக்தி படமாகவும் இது இருக்கணும்ன்ட்டு ரொம்ப தெளிவாக தான் இந்த மாதிரி படம் எடுத்து வச்சுருக்காரு அவர். அரண்மனை பார்ட் 1 பெரிய ஹிட்டு, பார்ட் 2 அபவ் ஆவரேஜ், அதையும் ஹிட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். இன்றைக்கி இந்த அரண்மனை பார்ட் 3 டெஃபினட்டாக இது ஒரு அட்டர் ஃப்ளாப் படம் தான். ஒரு வழியாக சுந்தர் சியோட ரிட்டையர்மெண்ட் காலம் வந்துடுச்சு. ஏன்னா அவருடைய ட்ரேட்மார்க் காமெடியான உள்ளத்தை அளித்தா, மேட்டுக்குடி, வின்னர், கிரி, தலைநகரம் இந்த மாதிரியான படங்களில் இருக்க காமெடியெல்லாம் எத்தனை தடவை காமெடி சேனலில் போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தன்னால் இந்த மாதிரி ஜானரில் இப்பயும் படம் எடுக்க முடியும்ன்ட்டு கலகலப்பு 2 வந்தா ராஜாவை தான் வருவேன் ஆக்ஷன்னு படமும் எடுத்தார். ஆனால் அந்த படங்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவே இல்லை, அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. சரி, இனிமேல் நமக்கு இந்த வழி செட் ஆகாது. இருக்கவே இருக்கு நம்மளோட டெம்ப்ளேட் ட்ரேட்மார்க்கான அரண்மனை. அந்த படமே லாரன்ஸை பார்த்து காஞ்சனாவை பார்த்து பொறாமப்பட்டு எடுத்த படம் தான். என்னமோ அந்த நேரத்தில் மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அவருடைய கடைசி பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணி அரண்மனை 3 ரிலீஸ் பண்ணிட்டார். இதில் வேறு விஷால் நடித்த ஆக்ஷன் படம், ஃபஸ்ட்டு விஜய் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாராம். எப்படி எஸ்கேப் பண்ணார் பற்றியா விஜய்? ஏன் இண்டஸ்ட்ரியில் இருக்க டாப் ஆக்டர்ஸ் இவர் படத்தில் நடிக்க மாட்டாங்கன்னு தெரியுதா? இண்டஸ்ட்ரி சுந்தர் சி யாருன்னு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு. இவர் படத்தை பார்க்குற ஒரு சில ஆடியன்ஸ் தான் இவர் யாரும் தெரிய மாட்டேங்குது. சுந்தர் சின்னு பேர் போட்டால் குடும்பங்களோட வந்து கொண்டாடி படம் பார்ப்பாங்கன்னு அவரே சொல்லிட்டு திரியிறாரு. தனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குன்ட்டு பார்க்கலாம் இந்த படத்துக்கு எந்த ஃபேமிலி வருதுன்ட்டு. ஜனங்க இப்போ எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்காங்கன்னு இன்னும் தெரியாமல் இருக்காங்க. பாவம், இன்னும் பச்சை மண்ணாகவே இருக்கார் சுந்தர் சி. பட் இந்த படத்துடைய குவாலிட்டி டிவி சீரியலுக்கு நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். அவர் வேணால் அந்த ஏரியாவில் வேணால் ட்ரை பண்ணலாம், தப்பே இல்லை. காசு கொடுத்து தியேட்டரில் போய் படம் பார்க்குற அளவுக்கு லாய்க்கு இல்லாத படங்கள் தான் கொஞ்சம் வருஷமாக அவர் எடுத்துகிட்டு வராரு. ஸோ இந்த ஏரியாவுக்கு அவர் நிச்சயம் செட் ஆக மாட்டார். இனிமேவும் சும்மாவே இருக்க மாட்டார் பாருங்க. இவர் படத்தில் நடிக்கணும்னு மார்க்கெட்டே இல்லாத ஹீரோஸ் இன்னும் ஆசைப்படுறாங்க. இருக்கவே இருக்கார் விஷால், ஜீவா, ஜெயின்னு அந்த கூட்டத்தை வச்சு மீண்டும் ஒரு படத்தை எடுக்க தான் போகிறாரு. யார் சொன்னாலும் கேட்கவும் போகிறதில்ல. நம்ம தான் மனசையும் உடலையும் கொஞ்சம் திடப்படுத்தி வச்சுக்கணும். நீங்களும் இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவர் மொத்தம் இது வரைக்கும் ஒரு 34 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் குறைஞ்சது ஒரு 10 படம் லைஃப் டைம் படம்னு சொல்லலாம். எத்தனை தடவை டிவியில் பார்த்தாலும் முழு படத்தையும் பார்க்கறது ஒரு கூட்டமே இருக்குது. பெஸ்ட்டு காமெடினு சொல்ல போனாலும் அவர் எடுத்த பாதி படத்துக்கு மேலே காமெடி ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுவே போதும். இவரை பார்த்து இதே மாதிரி காமெடி படம் எடுக்கணும்னு இண்டஸ்ட்ரிக்கு வந்தவங்க நிறைய பேர். அதில் பல பேர் தோல்வி கண்டத்தான் மிச்சம். அரண்மனை 3 படத்துடைய ஹீரோ ஆர்யான்ட்டு வேறு ஒரு பக்கம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. சார்பாட்டா பாரம்பரியம் வந்ததுக்கப்புறம் ஆர்யாவுக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிது. ஆனால் இந்த படத்தில் அவர் ஒரு கெஸ்ட் ரோல்னு படம் பார்க்கும்போது தான் தெரியுது. சுந்தர் சி தான் இந்த படத்துக்கு ஹீரோ வேறு நடிச்சிருக்காரு. இதுலேயும் மிகப்பெரிய பித்தலாட்டம் பண்ணியிருக்காரு சுந்தர் சி. இதில் வேறு அரண்மனை பார்ட் 15 வரைக்கும் என்கிட்ட கதை இருக்குன்ட்டு பெருமையாக ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் சுந்தர் சி சொல்லிட்டு வராரு. உண்மையில் அவர் எடுத்த 34 படமுமே சொந்தமான ஒரு புது விதமான கதை கிடையாது. எல்லாமே ஏதோ ஒரு ஹிட்டான ஒரு நல்ல படத்துலேருந்து கதையை காப்பி எடுத்து அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு எடுத்த கதைகள் தான். காமெடி ட்ராக் அண்ட் டைலாக்ஸ் வேணால் புதுசாக இருக்கலாம், ஆனால் கதைன்னு பார்த்தீங்கன்னா உலகளவு பேசப்பட்ட நல்ல படங்கள்லேருந்து அப்படியே தூக்கிடுவார். அது தில்வாலே துணியாலே படத்தை, அஜித் நடித்த உன்னை தேடி படத்துலேருந்து எத்தனையோ படங்களை ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு வரலாம். அவர் காப்பி அடித்து எடுத்த கதைகள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டான படங்கள். அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சினிமா எக்ஸ்போஷர் நம்மகிட்ட அதிகமாக கிடையாது. அதனால் அதர் லாங்குவேஜ் படத்தை இங்கே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அது அப்படியே இங்கே சுட்டு சூப்பராக எடுப்பார். ஆனால் இப்போ அந்த மாதிரி 3D எடுக்க வாய்ப்பே இல்லை.
படங்களை விடுங்க, நாவலிருந்தே கதையை சுட்டு போயிடுங்க முடியாது. இது ஏன் கதை தான், நீங்கள் எப்படி எடுக்கலான்னு கோர்ட்டில் கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தாத்துக்கு மிகச்சிறந்த நாவல்கள் எல்லாமே இப்போ ஆடியோ மூலம் அந்த கதையை கேட்குற மக்கள் அதிகமாகிட்டாங்க. அதனால் சுந்தர்சி இனிமேல் எங்கேயுமே உருட்ட முடியாது. அதனால் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது தான் இனி நல்லது. சரி, அரண்மனை திரு படத்துடைய கதையை சொல்லுங்கன்னு கேட்டால் என்னத்தை அப்படி சொல்கிறது, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டில் என்ன இருக்கோ அதான் இந்த படத்துடைய கதை. அதுலேயும் குறிப்பாக நந்தினி சீரியலில் என்னென்னலாம் வந்துச்சோ அது எல்லாமே இந்த படத்தில் வருதுன்றாங்க. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரே சிஜி டிபார்ட்மெண்ட் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். அதுவும் இந்த படத்தில் காமெடின்ற பேரில் ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு மட்டும் ஒரு 4 பேர் சேர்ந்து ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு என்னமோ பண்ணுறாங்க, சிரிப்பு தான் வரமாட்டேங்குது. உண்மையை சொல்லணும்னா விஜய் சேதுபதி நடித்த அனபல் சேதுபதி அந்த படமும் பார்த்துட்டு பல பேர் காண்டானாங்க. அந்த படம் பார்க்கும்போது நமக்கு என்ன உணர்வு ஏற்பட்டதோ அதுக்கு கொஞ்சமும் சளைக்காமல் அதே எரிச்சல் தான் இந்த படத்துக்கு ஏற்படுது. அப்படின்னா பார்த்துங்க இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளை முட்டாளாக்கிறதுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. இந்த அரண்மனை திரி தோத்தா தான் தான் முட்டாலும் அவர் புரிஞ்சுப்பார். அதுக்காகவாச்சும் இந்த படம் தோத்தே ஆகணும். இதில் வேறு 350 கோடியில் சங்கம் மித்ரன் ஒரு படம் இருக்க போகிறாருனா அது பாகுபலி படத்தையே பீட் பண்ணுற அளவுக்கு இருக்குன்ட்டு ஒரு 10 வருஷமாக சொல்லிட்டு வர்றாரு சுந்தர்சி. போதும் தலைவரே, முடியல. இவர் வாயை திறந்து பேசுறதை நிறுத்திட்டு அந்த படங்கள் மூலம் நம்மளை பேச வச்சாருன்னா அதுதான் அவருடைய வெற்றி. சரி வாங்க, இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்குறானா? இந்த படத்துக்குன்னு மார்க்குன்னு ஒன்றுமே கொடுக்க முடியாது. சொல்லப்போனால் இந்த படத்துக்கு 0 மார்க் தான் கொடுக்கணும். ஆனால் போன போகணும்னு ஒரு 10 மார்க் கொடுக்கலாம். அது எதுக்குன்னா சுந்தர்சி அப்படின்ற ஒரு நேமுக்காக மட்டும் கொடுக்கலாம். மற்றபடி இந்த படம் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு மொக்க படம். ஸோ நீங்கள் டிக்கெட்டுக்கு கொடுக்க போகிற மொத்த காசுமே வேஸ்ட்டு தான். ஏதோ நடந்தது நடந்து போச்சு, இனிமே தயவு செஞ்சு இது மாதிரி படங்களை எடுக்கிறத நிறுத்திக்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். கேவலம் கேவலம்.